பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு கடலைப்பருப்பை நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். உருண்டை குழம்பு செய்ய இதை நல்லா உருண்டையை பிடிச்சி கடலைப்பருப்பை அரைச்ச கடலைப்பருப்பை இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். அரைச்ச கடலைப்பருப்பை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வேக வச்சுக்கணும் ஆவியில். உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வானலில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கணும். அது கூடவே 2 பட்டை சேர்த்துக்கணும். சோம்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நல்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். கட் பண்ணி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கந்தும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கந்தும் கட் பண்ணி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் கரைச்சி வச்ச வடிகட்டி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கணும். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கணும். இது கூடவே இந்த உருண்டைகளை சேர்த்துக்கணும். சூப்பராக உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுது பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 மூடி தேங்காயை நைஸாக அரைச்சி இதை சேர்த்துக்கணும். சேர்த்து 1 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான்.